வெல்கம் டு எஸ்டிடி ஸ்போர்ட்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்ஃபுட்டோட வெயிட் ட்ரைனிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு என்னென்னா, ஷார்ப்ஃபுட் வந்து நம்ம போட்டுகிட்டே இருந்தால் வந்து ஷார்ப்ஃபுட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம கண்டினியூஸாக த்ரோ அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஷார்ப்ஃபுட் இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்ஃபுட்டோட வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். வெயிட் ட்ரைனிங் பண்ணால் மட்டும்தான் ஷார்ப்ஃபுட்டோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். த்ரோயிங் ஈவெண்ட்டுக்கும் காமனான ஒர்க் அவுட் இந்த இதில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஷார்ட்டும் டிஸ்க்கு ஜாவலின் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதை நல்லா வாட்ச் பண்ணி பண்ணுங்க. நான் வந்து இதில் வந்து எல்லாத்தையும் ஒன் செட்டு தான் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் மினிமம் ஒரு 4 செட்டு, ஒரு செட்டுக்கு வந்து 10 கவுண்ட்ஸ் அடிங்க, 4 செட்டுக்கு 14 கவுண்ட்ஸ் மினிமம் அடிச்சனா தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். Perfect in a long way, but when you get it,
ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜம்பிங்கான வெயிட் ட்ரைனிங் நம்ம வந்து எப்படி பண்ணணுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.